வேகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஃபீடர்ஸ் என்று சொல்லக்கூடிய மின்பாதைகள், 11 KV ஃபீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 694 மின்பாதைகள் பாதை மட்டும் நம்முடைய இந்த இன்னைக்கு நிலவரப்படி, இன்னைக்கு மாலை 5 மணி நிலவரப்படி இந்த கொடுக்கக்கூடிய இந்த ஃபீடர்ஸ்ல 694 ஃபீடர்ஸ் மட்டும் தற்காலிகமாக நாம் இந்த மின்சாரத்தை நிறுத்தி வைத்திருக்கிறோம். இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய களப்பணியாளர்கள் என்ற வகையிலே நாளைக்கு மழை நீர் நின்ற உடனே உடனடியாக இந்த இடங்களில் கொடுப்பதற்கு 5527 பணியாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். 1176 ஒப்பந்த பணியாளர்களும் அங்கே இருக்கிறார்கள். மின்வாரிய தலைமையகத்தில் வந்து 24 மணி நேரமும் இந்த கட்டுப்பாட்டு அறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல மின்னகம் அதுவும் 24 மணி நேரம் செயல்பட்டு இதுவரை 3315 புகார்கள் அதில் பெறப்பட்டு 3154 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த 6 மணி அளவில் வந்து 1897 புகார்கள் பெறப்பட்டு 850 புகார்கள் அதில் சரி செய்யப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே நான் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் முக்கியமாக தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால், சென்னையிலே பல இடங்களிலே மின்சாரம் வழங்கப்படாமல் இருப்பதற்கு காரணம் பொதுமக்களுடைய பாதுகாப்பை கருதி எந்த விதமான அவர்களுக்கு பிரச்சனையும் அவர்கள் நலனுக்கு தீங்கும் வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இப்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. மழை நின்றவுடன் உடனடியாக மின்சாரம் வழங்குவதற்கான எல்லா விதமான ஆயத்தங்களும் நாம் செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்ம சிட்டிக்கு வரக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 400 KV மின்சார உயரழுத்த மின்பாதையில் வந்து 3 பாதைகளில் வந்து காலையில் வந்து பழுது ஏற்பட்டது. இந்த 3 பாதைகளுமே இப்போது சீர் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 400 KV துணை மின் நிலையங்களில் வந்து பழுது ஏற்பட்டது, 1 துணை மின் நிலையத்தில் ஏற்பட்டது, அந்த பழுதும் நீக்கப்பட்டிருக்கிறது. 230 KV மிகை உயரழுத்த மின்பாதைகளில் வந்து 19 மின்பாதைகளிலே ஃபீடர்ஸில் பழுது வந்தது. அவற்றிலே வந்து 6 பணிகள் வந்து முடிந்திருக்கிறது, மீதி 13 பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காரணம், இந்த இடங்களில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து தண்ணீராலே சூழப்பட்டிருக்கிறது. சில இடங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர முடியாத அளவிற்கு தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் நம்முடைய ஒர்க் ஃபோர்ஸ் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்து செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.